ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்ப குழந்தையே நீ எடுக்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி பெற வேண்டுமா அதற்கு நான் சொல்வதை ஒரு நிமிடம் காது கொடுத்து கேட்பாயா இல்லை பாதியிலே சென்று விடுவாயா முழுவதும் கேட்பாய் என்ற நம்பிக்கையில் இதை சொல்கிறேன் இதை மட்டும் உன் வாழ்க்கையில் கடைபிடி சகல ஐஸ்வர்யமும் செல்வமும் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றியும் பெற்று ஒரு வெற்றியாளனாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் கேள் என் குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் உன் மனதில் எழும் எண்ணங்களை பொறுத்து இவ்வுலகில் உள்ள அனைவருமே வெற்றியாளராக வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வெற்றியாளராக முடிசூடுகின்றனர் அதற்கு தோல்வியாளர்களிடமிருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்களில் தனித்து நிற்பதால்தான் வெற்றியாளர்களாக உருவாகுகின்றனர் தோல்வி அடைபவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அல்லது எதை செய்யக்கூடாது என நினைக்கிறார்களோ அதனை செய்வார்கள் வெற்றியாளர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ அதனை செய்து முடிப்பார்கள் அதே போல் செய்ய வேண்டாம் என முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்கள் தோல்வியாளர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையே வாய்ப்பாக பார்ப்பார்கள் தோல்வியாளர்கள் மனதில் தோன்றுவதை செய்வார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவார்கள் தோல்வியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை நிராகரிப்பார்கள் ஏனெனில் ஏற்றுக்கொண்டால் அவர்களை விட நாம் தாழ்ந்தவர்கள் ஆகிவிடுவோமோ என்று எண்ணுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனெனில் அதிலிருந்து அவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள் தோல்வியாளர்கள் முதல் தோல்வியிலேயே அம்முயற்சியிலிருந்து வெளிவந்து விடுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவார்கள் தோல்வியாளர்களிடம் விடாமுயற்சி இருப்பதில்லை வெற்றியாளர்கள் தங்களது கனவு நனவாகும் வரை முயற்சி செய்வார்கள் தோல்வியாளர்கள் வெற்றியாளர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரையும் பாராட்டுவார்கள் தோல்வியாளர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் வெற்றியாளர்கள் வேலையையும் ஓய்வையும் சமமாக எடுத்துக்கொள்வார்கள் தோல்வியாளர்கள் அடுத்த அடிக்கு நகர மாட்டார்கள் ஏனெனில் அடுத்து என்ன ஆகுமோ என்ற பயம் அவர்களை சூழ்ந்திருக்கும் வெற்றியாளர்கள் தங்களது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்வதையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் தற்போது நீ வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா என்பதை உன் மனம் உணர்த்தி விட்டதா நீ வெற்றியாளர் பட்டியலில் இருப்பின் உனது செயலை தொடர்ந்து சிறப்பாக செய் இல்லை என்றால் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு வெற்றியாளர்களை பின்தொடர முயற்சி செய் எனவே வாழ்வில் வெற்றி பெற உன்னை மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் பார்த்து கொள்கிறேன் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை